ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டோட்டலி ஹாப்பி சேனல் இன்னைக்கு நான் வந்து இந்தியா மார்ட்ல இருந்து ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பத்தி பேச போறேன் இது ஒரு ஃப்ரீலான்சிங் ஜாப் தாங்க இது வந்து கேர்ள்ஸ் பாய்ஸ் யார் வேணாலும் பண்ணலாம் அண்ட் எந்த லொகேஷன்ல வேணாலும் பண்ணலாம் நான் ஆஸ் யூஷுவல் சொல்ற மாதிரி தான் இது வந்து ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்பர்ச்சுனிட்டி தான் நீங்க வந்து இதுக்கு எல்லாமே ஃபிளெக்சிபிள் டைம் தான் இந்த டைம்ல தான் ஒர்க் பண்ணணும் 9 to 5 ஒர்க் பண்ணணும் அப்படிலாம் எதுவுமே இல்லை எந்த டைம்ல வேணாலும் இந்த ஜாப் நீங்க ஒர்க் பண்ணலாம் இது வந்து ஒரு வாய்ஸ் ப்ராசஸ் ஜாப் சோ நீங்க கால் பண்ணி கஸ்டமர்ஸோட பேச போறீங்க அண்ட் இதுல எதுவுமே டார்கெட்ஸ் கிடையாது டெட்லைன்ஸ் கிடையாது சோ இவ்வளவு பண்ணாதான் இவ்வளவு வரும் அப்படி எல்லாம் கிடையாது பட் இன்சென்டிவ்ஸ் கண்டிப்பா இருக்கு சோ இந்த ஜாப் பத்தி நம்ம இப்போ டீடைலா பார்க்கலாம் நான் இந்த பேஜோட லிங்க் வந்து என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன் அதை நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா இந்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும் இது பாத்தீங்கன்னா இந்தியா மார்ட்டோட கார்பரேட் பேஜ் இது இங்க பாத்தீங்கன்னா ஆன்லைன் அசோசியேட் ப்ரோக்ராம் இருக்கு அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கே பார்க்க போறோம் சோ இந்த ப்ரோக்ராமோட ஹைலைட்ஸ் என்னன்னு பார்த்துலாம் பாத்தீங்கன்னா ஒர்க் ஆஸ் எ ஃப்ரீலான்சர் கொடுத்துருக்கு சோ நீங்க வந்து இங்க ஃப்ரீலான்சரா தான் ஒர்க் பண்ண போறீங்க ஒர்க் ஃப்ரம் லொகேஷன் ஆஃப் யுவர் சாய்ஸ் சோ நீங்க வந்து இந்தியால எந்த ஊர்ல இருந்தாலும் பரவாயில்ல எங்க வரலாம் பரவாயில்ல இங்க வந்து நீங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்ணலாம் ஒர்க் ஆன் யுவர் ஓன் ஷெட்யூல் சோ உங்களுக்கு ஃபிளெக்சிபிள் டைமிங்ஸ் தான் எந்த டைம் வேணாலும் உங்களுக்கு எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்பெல்லாம் இந்த ஜாப் வந்து நீங்க பண்ணலாம் வீக்லி பே அவுட் பேஸ்ட் ஆன் த அவுட்புட் சோ இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீக்லி வந்து அவங்க பேமெண்ட் தராங்க மந்த் எண்டுன்னு கிடையாது உங்க அவுட்புட் கொடுத்து அவங்க வந்து வீக்லியே உங்களுக்கு பேமெண்ட் தராங்க அதுக்கப்புறம் அடிஷனல் இன்சென்டிவ்ஸும் இருக்கு சோ உங்க அவுட்புட் எவ்வளவு நல்லா இருக்கும் அவ்வளவு வந்து அவங்க வந்து அடிஷனலா உங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் கூட தருவாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க வாய்ஸ் பேஸ்ட் காலிங் ப்ராசஸ் இருக்கு இது ஒரு வாய்ஸ் பேஸ்ட் காலிங் ப்ராசஸ் அப்படின்னா நீங்க வந்து கஸ்டமர்ஸ்க்கு கால் பண்ணி அவங்க டேட்டா வந்து நீங்க சேகரிக்க போறீங்க அதனாலதான் இங்க வந்து வாய்ஸ் பேஸ்ட் காலிங் ப்ராசஸ் கொடுத்துருக்கு சோ இந்த ஆன்லைன் அசோசியேட் ப்ரோக்ராம் என்னதுன்னு நம்ம இங்க பாத்துடலாம் ஆஸ் அன் ஆன்லைன் அசோசியேட் யூ வில் அசிஸ்ட் இந்தியா மார்ட்ஸ் பயர்ஸ் ஓவர் கால் யூ வில் பி ரிக்வயர்ட் டு வெரிஃபை இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த பயர் அண்ட் அப்டேட் த சேம் ஆன் த போர்ட்டல் திஸ் இஸ் நாட் அ டார்கெட் பேஸ்ட் சேல்ஸ் ப்ராசஸ் சோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஜாப் இங்க நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா இந்தியா மார்ட் வந்து ஒரு லிஸ்ட் கொடுத்துருவாங்க அவங்க பயர்ஸோட லிஸ்ட் கொடுத்துருவாங்க நீங்க ஒருத்தருக்கா கால் பண்ணி அவங்களோட இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ண போறீங்க அது கலெக்ட் பண்ணி அவங்களோட டேட்டா பேஸ்ல என்டர் பண்ண போறீங்க இது ஒரு ரொம்ப ரொம்ப சிம்பிளான டேட்டா என்ட்ரி ஜாப் தான் இதுல வந்து எந்த டார்கெட்டுமே கிடையாது நீங்க ஜஸ்ட் கால் பண்ணி அந்த டீடைல்ஸ் வந்து நோட் பண்ண போறீங்க ஆல் யூ நீட் இஸ் குட் வெர்பல் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப் வித் வெப்கேம் அண்ட் பிராட்பேண்ட் நெட்வொர்க் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி அண்ட் அபோவ் ஆல் ஜீ டு ஒர்க் ஸோ உங்களுக்கு வந்து தேவையானது என்னன்னா உங்களுக்கு நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும் உடனே வந்து உங்களுக்கு லேப்டாப் ஆர் டெஸ்க்டாப் இருக்கணும் அதுக்கப்புறம் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி நல்லா இருக்கணும்னு சொல்றாங்க An average associate working 8 to 10 hours a day earns rupees 15 to 20,000 per month in this program. Additional incentives based on the quality and output of your service. So, அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்க கிட்டத்தட்ட 8 to 10 hours work பண்ணீங்கன்னா நீங்க வந்து 15 to 20,000 வரைக்கும் earn பண்ண முடியும்னு அவங்க சொல்றாங்க. இது தவிர உங்களுக்கு எக்ஸ்ட்ரா earn பண்ண முடியும். நீங்க வந்து எவ்வளவு ஜாஸ்தி work பண்றீங்களோ அவ்வளவு கூட நீங்க earn பண்ணிக்கலாம். This program also offers great work opportunity to returning to work mothers, differently abled, COVID-affected workforce. So, இது யாருக்கெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சில மதர்ஸ் இருப்பாங்க அவங்களால வெளியில போய் ஒர்க் பண்ண முடியாது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸ்க்கு இருக்கும் அண்ட் யாருக்கு யாருக்கு கோவிட் அஃபெக்ட் ஆயிருக்கும் அவங்க வந்து யார் யார் வேலைக்கு போலியோ அவங்களுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்றாங்க How do I know if I am fit for the program? So, in the program, what requirements are you going to do? All you need to have is good command over Hindi and English, desktop laptop equipped with a webcam, high-speed internet connection, mobile phone, and importantly, the zeal to work. Additionally, you must have the following documents, Aadhaar card, PAN, bank details. So, what are you going to say? நல்லா பேச தெரிஞ்சிருக்கணும் அண்ட் முக்கியமா ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் பேச தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா நீங்க வந்து இந்தியாவில இருக்கிற யார் கூட எந்த பயர் கூட வேணாலும் பேசலாம் அதனால நீங்க வந்து ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் நல்லாவே பேச தெரிஞ்சிருக்கணும்னு சொல்றாங்க அது தவிர சில ரிக்குயர்மெண்ட்ஸ் சில டாக்குமெண்ட்ஸ் அவங்க கேட்கறாங்க என்னன்னு பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு பான் கார்டு அப்புறம் பேங்க் டீடைல்ஸ் அவங்க கேட்கறாங்க Once you are familiarized with our system, you are eligible for a well-built earning plan which depends upon your output. So, நீங்க வந்து எவ்வளவு நல்லா work பண்றீங்களோ அவ்வளவு நீங்க earn பண்ணலாம். நீங்க வந்து 15 to 20,000 இங்க earn பண்ணலாம்னு கொடுத்திருக்கு. And operation hours, நீங்க எந்த டைம்ல work பண்ணிக்கோங்கன்னா 9 am to 9 pm. So, இந்த டைம்க்குள்ள நீங்க எப்ப வேணாலும் work பண்ணலாம்னு அவங்க சொல்றாங்க. சோ இந்த ஜாப் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஜஸ்ட் நீங்க வந்து அவங்க ஒரு லிஸ்ட் கொடுத்துருவாங்க அவங்களுக்கு கால் பண்ணி அவங்களோட டீடைல்ஸ் வந்து நீங்க டேட்டா என்ட்ரி பண்ண போறீங்க அவ்வளவுதாங்க சோ இதுதாங்க ஆன்லைன் அசோசியேட் ப்ரோக்ராம் இந்தியா மார்ட்டோட ஃபார்ம் இந்த ஃபார்ம் நீங்க ஃபில் பண்ணணும் இதோட லிங்க் கூட நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன்
இங்க பாத்தீங்கன்னா என்னென்ன டீடைல்ஸ் கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து உங்க இமெயில் ஐடி கேக்குறாங்க, அதுக்கப்புறம் நேம், இமெயில் அட்ரஸ் கேக்குறாங்க, அதுவும் ஜஸ்ட் ஜிமெயில் தான் கேக்குறாங்க. இல்லாட்டி யாஹூ வேற ஏதாவது இருந்தா நீங்க கொடுக்காதீங்க, தயவு செஞ்சு ஒரு ஜிமெயில வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்க மொபைல் நம்பர் கேக்குறாங்க, அப்புறம் உங்க ஏஜ் என்ன ஏஜோ நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் ஜெண்டர். நான் சொன்ன மாதிரி இது மென் விமன் யார் வேணாலும் இங்க ஒர்க் பண்ணலாம். வாட் டிஸ்கிரைப்ஸ் யூ பெஸ்ட், ஸோ அவங்க உங்க டிஸ்கிரிப்ஷன் கேக்குறாங்க, லைக் மேரிடா அன்மேரிடா அந்த மாதிரி கேக்குறாங்க, அதை நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன், ஸோ என்ன ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் நீங்க முடிச்சிருக்கீங்களோ அது கொடுங்க. ஆர் யூ பிசிக்கலி ஹேண்டிகேப், ஸோ இது வந்து நீங்க ஹேண்டிகேப்டா இல்லையான்னு கேக்குறாங்க. அதுக்கப்புறம் உங்க பேன் நம்பர், அதுக்கப்புறம் பேங்க் அக்கௌண்ட் இருக்கா இல்லையான்னு கேக்குறாங்க. Do you have laptop or desktop? So, நீங்க yes ன்னு கொடுத்தா தான் அவங்க ப்ராசஸே பண்ணுவாங்க. கண்டிப்பா நீங்க இது yes ன்னு கொடுங்க. What type of internet connection? So, உங்களுக்கு என்ன இன்டர்நெட் கனெக்ஷன் இருக்குன்னு கேக்குறாங்க. Wi-Fi or broadband இருக்கிறது நல்லது, ஏன்னா அதுதான் உங்களுக்கு நல்ல ஸ்பீட் தரும். Enter the city where you will work from. So, நான் அவங்க கேக்குறாங்க நீங்க எந்த சிட்டில இருக்கீங்கன்னு. நீங்க எந்த சிட்டி கொடுத்தாலும் பரவாயில்ல, இது work from home தான். அப்புறம் என்னென்ன லாங்குவேஜஸ் உங்களுக்கு தெரியும் கேக்குறாங்க, அண்ட் மினிமம் 2 லாங்குவேஜஸ் கேக்குறாங்க. ஏன்னா நீங்க வந்து ஏதாவது பர்டிகுலர் ஸ்டேட்ல இருந்தீங்கன்னா, சப்போஸ் கர்நாடகால இருந்தா கன்னடா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம், கேரளால இருந்தா மலையாளம் தெரிஞ்சிருக்கலாம். ஸோ ஏதாவது 2 லாங்குவேஜஸ் உங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும், உங்க மதர் டங்கும் இங்கிலீஷ் ஆர் ஹிந்தி அந்த மாதிரி. ஸோ கண்டிப்பா அந்த 2 லாங்குவேஜஸ் வந்து சூஸ் பண்ணிடுங்க. Are you comfortable working in a non-sales voice-based profile? So, suppose உங்களுக்கு இது voice-based profile, வேற ஏதாவது ஜாப் இருந்தா கூட உங்களுக்கு ஓகேவான்னு அவங்க கேட்குறாங்க. ஸோ நீங்கள் எஸ்ன்னு கொடுக்கலாம். How do you see the program once selected? So, நீங்க வந்து பார்ட் டைமா ஒர்க் பண்ண போறீங்களா இல்லாட்டி ஃபுல் டைமா ஒர்க் பண்ண போறீங்களான்னு கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்க ஸ்டூடெண்டா இருந்தீங்க இல்லாட்டி நீங்க வேற வேலை பார்த்துட்டு இருந்தீங்களா, நீங்க பார்ட் டைமா கூட இங்க ஒர்க் பண்ணலாம். How many hours or per day you would like to devote to the program? So, எவ்வளோ அவர்ஸ் வந்து ஒரு நாள் நீங்க ஒர்க் பண்ண முடியும்னு அவங்க கேக்குறாங்க. ஸோ நீங்க வந்து உங்க டைம் போறது நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். How did you get to know about this program? So இந்த ஜாப் வந்து நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நீங்க மார்க் பண்ணிடுங்க. Mention the NGO or organization through which you came to know about this program. So யார் மூலமா இது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு கேக்குறாங்க, அது மார்க் பண்ணிடுங்க. Mention the online hiring platform where you applied from. So இது வந்து எப்படி அப்ளை பண்ணீங்கன்னு கேக்குறாங்க, அது நீங்க சூஸ் பண்ணுவீங்க. In case you are referred to this program, kindly mention the associate ID. So, suppose உங்களுக்கு எதாவது வேற ஏதாவது எம்ப்ளாயி இந்தியா மார்ட்ல இருந்து தெரிஞ்சிருந்தா அவங்க எம்ப்ளாயி ஐடி கொடுக்கலாம் ரெஃபரலுக்காக. இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்க சப்மிட் பண்ணிடுங்க. நம்ம ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஜாப் தான், அதுவும் ஜஸ்ட் நீங்க வந்து கால் பண்ணி ரொம்ப கன்வின்ஸ் பண்ற மாதிரி, கஸ்டமர்ஸ் கன்வின்ஸ் பண்ற மாதிரி அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்க அவங்கள டீடைல்ஸ் வாங்கி நீங்க டேட்டா என்ட்ரி பண்ண போறீங்க. இது சிம்பிள் டேட்டா என்ட்ரி ஜாப் தான். ஸோ கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. ஹோப் இந்த இந்தியா மார்ட்டோட ஜாப் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். என்னோட டோட்டலி ஹாப்பி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.